எது தானம் எது தர்மம் என்பதை விளக்கிய ஈசன் எது தானம் எது தர்மம் என்பதை விளக்கிய ஈசன் மகாபாரத்தில் உடலை கர்ணனின் உயிரானது தன் தந்தை சூரிய தேவனிடம் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து பேறு பெற்றது சூரிய தேவனுக்கோ மனதில் மிக பெரிய ஐயம் கலந்த வேதனை எவரிடம் கேட்பது எவர் தெளிவாக கூறுவார் என்ற குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனின் வெண்மை அதிகரித்தது இதை உணர்ந்த ஈசன் அவர் முன் எழுந்தார் சூரியனே என்ன தடுமாற்றம் உன் மனதில் என ஈசன் கேட்க பரம்பொருளே இல்லை என கூறாமல் சகலவிதமான தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என் மகன் கர்ணன் போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிக பெரிய புண்ணியவான் ஆகின்றானே பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது இது அநீதி அல்லவா என கேட்டார் சூரியதேவன் சிரித்து கொண்டே ஈசன் சூரியனே நிறைய மனிதர்களுக்கு ஏற்படும் சலனமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது சொல்கிறேன் கேள் என்றார் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலை கூறி அதன் பின்னோ தருவது இதுதான் தானம் புண்ணிய கணக்கில் சேராது ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்டபின் பின் குடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட அதனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது இதுதான் புண்ணியம் தரும் பசித்திருக்கும் ஒருவர் கேட்டபின் ஏதாவது தருவது தானம் அவர் கேட்காமலேயே அவர் பசியாற்றுவது தர்மம் கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான் ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுதான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை பார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான் அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது புரிந்ததா என்றார் ஈசன் இதை கேட்ட சூரியதேவன் இறைவா நன்கு புரிந்தது தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாம் நீயே என்பதை உணர்ந்தேன் ஈசன் சொன்ன விளக்கம் சூரியதேவனுக்கு மட்டுமல்ல நமக்கும் நன்றாக புரிந்திருக்கும் நன்றி வணக்கம்